Hi friends, welcome to Lima's Life. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோனா ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். எல்லாருக்கும் பிடிச்ச vlog தான். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லீமாஸ் லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடுற வீடியோ எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு வந்து நான் பாத்திரம்லாம் நிறைய விலக்கி வச்சுருந்தேன். அது வந்து அப்படியே வச்சுட்டேன் மேலேயே. இந்த மாதிரி நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஒரு வீடியோலையும் சில விஷயம் நான் வந்து சொல்லுவேன். அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை ஆம்லா எப்படி செய்கிறது, ஹனியில் போட்டு வச்ச திங்ஸ் எப்படி செய்கிறதுன்ற மாதிரிலாம் நான் நிறைய திங்ஸ் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்பவே ரொம்ப நல்லது. இது நான் ஏற்கனவே நான் எப்படி செய்யணும்னு சொல்லியிருப்பேன். இது இட்லி குண்டானில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை வந்து வேக வச்சுட்டு வெள்ளைப்பாவில் சோக் பண்ணி நல்லா 20 மினிட்ஸ் நல்லா வெள்ளைப்பாவில் வந்து நல்லா இதை வந்து வேக வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சன்லைட்டில் வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதான். தேவைப்பட்டால் அதில் வந்து நீங்கள் ஹனி போட்டுக்கலாம். இதை நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பல்காக கிடைக்கும் போது நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆம்லாலாம் மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கிரவுண்ட் சட்னியும் வந்து வெஜிடபிள் உப்புமாவும் செஞ்சுருந்தேன். அந்த சம்பா கோதுமை போட்ட உப்புமா. இது வந்து பல்காக இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1/4 kg வந்து வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ தேவையோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்பைஸியாக ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். அந்த சட்னிக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 பச்சை மிளகாய், 2 பூண்டு, கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லையும் அந்த மல்லாட்டையும் வச்சு அரைச்சிட வேண்டியதான். அதுதான் வந்து ஈஸியான ஒரு மெத்தடு. சட்டுன்னு சட்னி செஞ்சிடலாம், புளி வச்சு அரைச்சிடலாம். இது வந்து காலையில் டிஃபன் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது வந்து நிறைய பட்டாணி, கேரட்டு அதெல்லாம் போட்டு நான் செஞ்சுருந்தேன். இது கூடவே வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் வந்து, இந்த பவுடர் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருந்தார் ரீசெண்டாக சோலாப்பூர் போனேன்னு சொன்னீங்களா. இது என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் அந்த மல்லாட்டை அதுக்கப்புறமா காரப்பொடி கொஞ்சமாக ஒரு பல் பூண்டு வச்சு ட்ரையாக இடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் உரலில். இது அவங்க என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா பொரியல் அதுக்கப்புறம் இந்த நீர் காய்கறி எல்லாம் செய்கிறோம் பார்த்தீங்களா, சுரக்காய், முள்ளங்கி, அதில் வந்து இறக்கப்போம் போது இந்த பவுடர் வந்து தூவிடுவாங்களாம். இதை வச்சு நான் ஒரு டிஷ் வேணால் பண்ணலான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த டிஷ் அப்படின்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வந்து டிஃபன் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அன்பாக்சிங் வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, இது வந்து நான் மாலில் போயிருந்தப்போ இந்த தூபா ஸ்டாண்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோனிக்கல் ஷேப்பில் இருக்குமே, நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. நான் அமேசானில் செக் பண்ணி பார்க்கும்போது 75 என்னமோ தான் இருந்தது. சரின்ட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணிடலான்ட்டு நான் அமேசானில் வந்து இது வாங்கினேன். இதற்கு ரொம்ப நாளாக எனக்கு ரொம்ப வாங்கணும்னு ஒரு விருப்பம். இந்த என்ன சொல்கிறது, சாம்பிராணி, ஊதுவத்தி, அதுக்கப்புறமா அந்த வீட்டில் அந்த நறுமணம் கூட்டுற பொருள்லாம் வாங்குறதுல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. சரின்ட்டு இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நான் அந்த ஒரு ஸ்டாண்டு மாதிரி சொல்லியிருந்தேன்ல, அதை வந்து அப்படியே வைக்காமல் நீங்கள் ஒரு அகல் விளக்கு வச்சு அது மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து வரும். இதோட லிங்க் வந்து நான் தான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஸ்பான்சர்லாம் கிடையாது, நான் விருப்பப்பட்டு வாங்கின பொருள் மட்டும்தான். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட் ஸ்ப்ரெட்லாம் வந்து துவைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரேன். நம்ம பெட் ஸ்ப்ரெட் வந்து அப்படியே வந்து மிஷினில் போடாமல் நம்ம ஒரு ட்ரிக் மாதிரி பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பெட்ஷீட்டை வந்து இந்த சர்ஃபெக்சலோ இந்த பவுடரோ போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஊற வச்சதை வந்து அதுக்கப்புறமா நீங்கள் அந்த அலசாமல் கொள்ளாமல் அந்த அழுக்கு பார்த்தீங்கன்னா அதிலே பாதி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் மிஷினில் போட்டிங்கன்னு வைங்களா, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழுக்கெல்லாம் போக்கி நல்ல நம்மளுக்கு பழைய பெட்ஷீட் அந்த ஒரு ஒயிட் கலர் பெட்ஷீட்லாம் வந்து நான் போட்டு பார்த்துருக்கேன், நல்லாவே வந்திருந்தது எனக்கு. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வீட்டில். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிற வேலை இருந்தது. நான் ப்ளாக் எடுத்த அன்னைக்கு சாட்டர்டே அன்னைக்கு வந்து நான்வெஜ் சமைக்கக்கூடாது இல்லையா. இங்கே பக்கத்தில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வந்து வந்திருந்தது, அதனால் சரின்ட்டு நான் வந்து நான்வெஜ் சமைக்காமல் வெஜ்ஜு மட்டும் சமைச்சிருக்கேன். வாழைக்காய் வந்து வறுத்துட்டு கூடவே ஏதாவது சாம்பார் அந்த மாதிரி வைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். அது என்ன ஃபெஸ்டிவல்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வந்து சிட்டியில் கிடையாது, கொஞ்சம் வந்து இன்டீரியர் போகணும். அது
அதனால் கொஞ்சம் நாங்கள் மதியானமே சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்பலான்ட்டு தான் பிளானு. ஒரு 2.5 மணிக்கிட்ட போனோம்னா அங்கே ட்ராவல் டைமே ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலான்ட்டு. அது ஆக்சுவலாக வந்து அங்கே வந்து ஒரு ரேணுகா தேவி டெம்பிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த டெம்பிள்னு சொல்கிறாங்க. வருஷத்தில் ஒரு தடவை வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷன் வரும், நெருப்பு இது பண்ணுற ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் நான். அது பார்க்கலாம் இந்த தடவை போயிட்டு எப்படி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் கேரட்டு பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கும் போட்டு நான் வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் தேனில் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். பூண்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி போட்டுட்டு இதையும் வந்து தேனில் வந்து ஊற வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்ததை உங்ககிட்ட காமிக்கிறேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு நாள் ஆவ ஆவ இந்த மாதிரி ஆகிடும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட்டில் இருக்க கொலஸ்ட்ராலை வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பூண்டை வந்து தேனில் போட்டு வச்சிங்கன்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இது நான் இது செஞ்சு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கும் மேலேயே இருக்கும், அதுக்கும் மேலேயே இருக்கும். இதோட காரமே வந்து தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது கட்டாயமாக இந்த பூண்டு தேன், இந்த நெல்லிக்காய் தேன் அதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாகவே இது வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களும் சரி, சாதாரணமாக நார்மலாக இருக்கிறவங்களும் சரி, டெய்லி ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி பூண்டு தேன் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த தேனில் வந்து ஊற வச்ச பொருள் வந்து எதுவுமே கெட்டு போகாது. அதனால் நீங்கள் அந்த பூண்டு ஊற வச்சுட்டு அந்த காரத்தன்மைலாம் போனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. ஆஸ் யூஷுவல் அன்றைக்கி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. சரி, நான் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதெல்லாமே கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் என்ன எடுக்கணுமோ அதை மட்டும் வச்சுட்டு இந்த கருவேப்பிலை கொத்தமல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருந்தது ஃப்ரிட்ஜு. என்னோடய ஃப்ரிட்ஜு ரொம்ப சின்னதுன்றதுனால சரி பரவாயில்லன்ட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டேன். பூண்டையும் வந்து இந்த மாதிரி பரப்பி காய வச்சுட்டு பெட் ஸ்ப்ரெட்லாம் கொஞ்சம் எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு நாங்கள் டக்குன்னு கிளம்பியாச்சு. கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அதோடய வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து பாயசம் செஞ்சுருந்தேன். லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட்டுட்டு நான் எங்கே போகிறோம்னா ஒரு இங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி போக வேண்டிய வேலை இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் வந்து பாரம்பரியமாக வந்து அவங்க வந்து பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது. சிட்டிக்குள்ளே கிடையாது, கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. நாங்கள் போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு அந்த வ்ளாக் வந்து எப்போ கண்டினியூ ஆகும்னா ஒரு 2-3 days வந்து அதை நான் போஸ்ட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் என்ன ஏதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லீமாஸ் லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர்.